ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். வெல்கம் பேக் டு ஆக்ரா. இப்போது நாம் வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஆக்ராவில் தாஜ்மஹாலை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பேட்ரி கார் இருக்கும். பேட்ரி காரில் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணி அந்த தாஜ்மஹாலை போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து இந்த மாதிரி பேட்ரி காரில் 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இந்த பேட்ரி காரில் ஏறினதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம அந்த என்ட்ரன்ஸ் வந்து ரீச் பண்ணிடலாம். நடந்து போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து போனீங்கன்னா ரொம்ப தூரம் போகிற மாதிரி தெரியும். ஸோ வந்து ஒரு 20 ருபீஸ் கொடுத்து டக்குன்னு பேட்ரி காரில் ஏறிடுங்க, சீக்கிரம் நம்ம ஸ்பாட்டில் போய் ரீச் ஆகிடலாம். புக்கிங் கவுண்டர் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸுக்கு அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புக்கிங் கவுண்டர் இருக்குது. இங்கே வந்து நம்ம எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். டிக்கெட் கவுண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டியாக வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று வந்து 50 ருபீஸ், ஒன்று வந்து 250 ருபீஸ். 50 ருபீஸ்க்கும் 250க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 50 ருபீஸ்க்கு வந்து வெளியே மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும், உள்ளே வந்து அலௌடு கிடையாது. இதுவே வந்து 250 ருபீஸில் வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போய் பார்க்கலாம், சமாதியும் பார்க்கலாம். இதுதான் வந்து வித்தியாசம். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ வாங்க உள்ளே போகலாம். இப்போது நம்ம தாஜ்மஹாலினுடைய என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் சார்ஜஸ் கொடுத்ததுனால நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வெறும் 50 ருபீஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வெளியில் மட்டும் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம வெளியில் வந்து டிவிலேயே நிறையா பார்த்துட்ருப்போம். இவ்வளோ தூரம் நம்ம வந்தாச்சு, உள்ளேயும் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்க்கலாம். பட் வந்து உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌடு இருக்கா அப்படின்றது தெரியல. இன்கேஸ் வந்து அலோவ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன். சரி, இப்போ நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. என்ட்ரி டிக்கெட் வந்து எடுத்தாச்சு. இப்போ என்ட்ரி வந்து இந்த பக்கம்தான் போகணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 அண்ட் 250 ரெண்டுக்குமே உண்டான என்ட்ரி வந்து இங்கே தான். 50 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் சின்னதாக டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வந்து அவங்க வாங்கி ஸ்கேன் பண்ணி தான் உங்களை வந்து உள்ளே விடுவாங்க. செக் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளை தரவாக செக் பண்ணுவாங்க. ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கு போகலை இந்த மாதிரி எது வச்சுருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க, அதை வந்து எடுத்து குப்பையில் போட்டுருவாங்க. மொபைலும் பர்ஸு தவிர வேறு எதுவுமே அலோவுடு இல்லை. வேறு எந்த திங்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மொபைல் வைக்கிறதுக்கு செல்ஃபி ஸ்டிக் நான் கொண்டு போயிருந்தேன், அதை கூட வாங்கி அவங்க வந்து பேக்கில் போட்டு அந்த பேக்கை வந்து கிளாக் ரூமில் வைக்க சொல்லிட்டாங்க. பக்கத்துலேயே கிளாக் ரூம் இருக்கும், அந்த கிளாக் ரூம் வந்து ஃப்ரீ தான். நீங்கள் வந்து அங்கே கிளாக் ரூமில் வந்து பேக்கு கொடுத்தோன்னே அதுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் மட்டும் வாங்கி நீங்கள் பேக்கெட்டில் போட்டு நம்ம வாட்டில் உள்ளே போயிட்டே இருக்கலாம். 1862 ஒவ்வொரு வருஷமாக வந்து தாஜ்மஹால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் வந்து காமிச்சிருக்காங்க. நீங்கள் இங்கே வரும்பொழுது இதையும் வந்து பார்க்கலாம். பிரிட்டிஷ் காலத்தில் வந்து பார்த்துருக்காங்க பாருங்கள், 1884 வந்து பார்த்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த தாஜ்மஹாலினுடைய அற்புதமான ஒரு வியூ. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வருஷமாகவும் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து எடுத்து எடுத்து அவங்க வந்து அப்பப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. 1993 வந்து கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், 2001, 2015 இந்த கிளாரிட்டி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுப்பாங்க. இது 2018 எடுத்தது, எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நிறைய இங்கே வச்சுருக்காங்க, அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. கோட்டையினுடைய கதவு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து என்ட்ரன்ஸே ரொம்ப பெருசாக இருக்குது, பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. இது வந்து ஃபுல்லுமே வந்து ரொம்ப செக்யூர் பண்ணப்பட்ட பகுதி. இதெல்லாமே வந்து டோர்ஸ். இங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூம்ஸு. அந்த காலத்தில் எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கெஸ்ட்டு வந்து தங்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க. இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், இது இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம். அதே மாதிரி
இந்த பக்கம் இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் வந்து தங்குறதுக்காக அவங்க வந்து அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து ஆஃபீஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போனோம் அப்படின்னா தாஜ்மஹாலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் வரும், அதையும் வந்து நான் காமிக்கிறேன். லைஃப்பில் வந்து ஒரு தடவையாவது நம்ம தாஜ்மஹாலை பார்த்துற மாட்டோமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி அது வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து தாஜ்மஹாலினுடைய என்ட்ரன்ஸ். அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி பார்த்தோம் அப்படின்னா அங்கே வைக்கல்லாம் தெரியறதாங்க தாஜ்மஹால். உள்ளே போய் நான் காமிக்கிறேன். இதனுடைய வரலாறு என்னன்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிருந்தாவன் மாதிரியான பெரிய ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குது. இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. இப்போது அப்படியே நீங்கள் வந்து மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இதனுடைய பிரம்மாண்டம் என்ன அப்படின்றது உங்களுக்கு இங்கேயே பார்த்துக்கலாம். வாவ், ரியலி இட்ஸ் அமேசிங். காதலின் சின்னம் தாஜ்மஹால். ஓகே, இப்போ நம்ம டைரக்டாக அப்படியே உள்ளே போகலாம். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தாஜ்மஹாலினுடைய ஹிஸ்ட்ரியை வந்து நான் சொல்கிறேன். இதை நீங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டே அந்த ஹிஸ்ட்ரியும் வந்து கேளுங்க. 42 ஏக்கரில் 22 வருஷமாக 20,000 மக்களையும் 1,000 யானைகளையும் வச்சு கட்டப்பட்டது தான் இந்த அழகான தாஜ்மஹால். இதை கட்டுறதுக்கு அந்த காலத்திலேயே வந்து 7,500 கோடி வந்து செலவு பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு வியக்கத்தக்க ஒரு பில்டிங்கை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ரொம்ப பார்க்கும்போதே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். நாம் படிக்கும் பொழுது முகலாய பேரரசர் சொல்லி நம்ம நிறைய படிச்சிருப்போம். அதில் வந்து அக்பர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அரசராக இருந்திருக்காரு. அக்பருடைய மகன் பேர் ஜஹாங்கீர், ஜஹாங்கீருடைய மகன் பேர் தான் ஷாஜஹான். இந்த அக்பர் வந்து அவருடைய காலத்திலே வந்து அந்த ஆக்ரா கோட்டை அப்படிங்கிற கோட்டையை வந்து கட்டினார். அங்கே தான் வந்து அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான் எல்லாருமே வந்து அங்கே தான் குடும்பத்தோடு வேறு வேறு கோட்டைகள், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கோட்டைகளில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த ஜஹாங்கீருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மகன்கள், அதில் ஒரு மகன் தான் வந்து ஷாஜஹான். ஷாஜஹான் வந்து சின்ன வயசுலேயே வந்து அந்த பவர் எடுக்கணும், அதாவது வந்து கிங் ஆகக்கூடிய அந்த டைம் வரும்பொழுது என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கூட பிறந்த 3 அண்ணன்களையும் வந்து கொன்னுட்டு இவர் வந்து அரசனாக வந்து பதவி ஏற்கிறாரு. அதாவது சின்ன வயசுலேயே வந்து அவரோட திறமையினாலையும் அந்த பதவிக்கு வந்த போட்டியினாலையும் வந்து 3 சகோதரர்களை வந்து கொன்னுட்டு தான் இந்த ஷாஜஹான் வந்து அவர் வந்து கிங் ஆகிறாரு. ஷாஜஹானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நேமே வந்து ஷாஜஹான் கிடையாது. அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மிர்சா ஷஹாப் உத்தீன் முகமத் குர்ராம் அப்படிங்கிறதான் அவருடைய இயற்பெயர். அவர் வந்து 5 ஜனவரி 1592 பிறந்திருக்காரு. அதே மாதிரி மும்தாஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான பேர் வந்து மும்தாஜ் கிடையாது, அர்ஜுமந்த் பானு பேகம் அப்படிங்கிறது தான் மும்தாஜினுடைய உண்மையான பெயர். இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 29 அக்டோபர் 1593 பிறந்திருக்காங்க. இந்த குர்ராம் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து நிறைய போர்களுக்கு போய் நிறைய வெற்றிகளை வந்து சூடி வந்திருக்கறனால அதை பாராட்டி அவருடைய அப்பாவான ஜஹாங்கீர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு புது பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஷாஜஹான் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறாரு. இந்த ஷாஜஹான் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கிங் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த உலகத்திற்கே அரசர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வந்து கொடுக்குது. இது எதனால் வந்து வைக்கிறாரு அப்படின்னா அவர் போகக்கூடிய அவர் தொடுக்கக்கூடிய எல்லா போர்களையும் வந்து அவர் வெற்றி பெற்றுட்டே இருக்கிறனால சின்ன வயசுலேயே அவருடைய திறமையை பாராட்டி அவருக்கு வந்து ஷாஜஹான் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுக்குறாரு. அது வந்து பேராக வந்து இருக்குது. இதுதான் வந்து நம்ம
ஹீரோவினுடைய ஒரு இன்ட்ரோ, அதை வந்து நம்ம பார்த்தாச்சு. சரி, அவருடைய காதல் கதைக்குள்ள நம்ம போகலாம். இந்த ஷாஜகானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 6 மனைவிகள். 6 மனைவிகளாம் கேட்டு சாக்காயிராதீங்க. அது எதனால் 6 மனைவிகள் வருது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மும்தாஜ் வந்து 3வது மனைவியாக தான் இருக்காங்க, சரிங்களா. என்ன கதை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷாஜகானுக்கு வந்து ஒரு 15 வயசு வரும் பொழுதே பார்த்தீங்கன்னா அந்த மும்தாஜ் வந்து ஃபஸ்ட்டு போய் பொண்ணு பார்க்குறாங்க. அந்த டயத்தில் வந்து மும்தாஜ் வந்து ஷாஜகானுக்கு ரொம்ப பிடிச்சிருது, அதே மாதிரி ஷாஜகானையும் மும்தாஜுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருது. கண்டதும் காதல் அப்படிங்கிற மாதிரி பார்த்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே வந்து ரெண்டு பேர்த்துக்குமே அவ்வளோ ஒரு ரெண்டு பேருமே வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பிடிச்சிருச்சு. சரி ஓகே, நம்ம வந்து மேரேஜுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா நிச்சயம் பண்ணிடுறாங்க. நிச்சயம் பண்ணதுக்கு பிறகு அவங்க வந்து ஜோசியம்லாம் பார்க்கும் பொழுது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அரசவையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யாரையோ வச்சு இந்த புலவர்கள் அவங்க இவங்க ஏதோ வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லிடுறாங்க, இப்போது இந்த டயத்தில் வந்து உங்களுக்கு மேரேஜ் பண்ணக்கூடாது, ஒரு 5 வருஷம் கழித்து தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ வந்து அவங்க இந்த டயத்தில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து மும்தாஜ் வந்து அவரால் மேரேஜ் பண்ண முடியாமல் போயிடுது. 5 வருஷம் கேப் ஆயிடுது. அந்த 5 வருஷம் கேப்புக்குள்ளே என்ன ஆயிடுது அப்படின்னா ஷாஜகானுக்கு வந்து 2 திருமணங்கள் வந்து நடந்துடுது. அதனால் வந்து 3வது மனைவியாக தான் வந்து ஷாஜகானை கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து அவங்க வந்துடுறாங்க. 3வது மனைவியாக இருந்தாலுமே மற்ற 2 மனைவிகளை காட்டிலும் மும்தாஜ் மேலே வந்து ரொம்பவே வந்து அவர் ஒரு அன்போடையும் ஒரு காதலோடையும் இருக்கார். எதனால் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்த பொண்ணு ஃபஸ்ட் எடுத்தோடனே உருவான காதல் வந்து அந்தளவுக்கு இருந்திருக்கு. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக, அதாவது வந்து வேறு வேறு நாட்டுக்கு வந்து படையெடுத்து போகும் பொழுது அங்கே வந்து பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கள், அந்த ராஜாவோட பொண்ணு அந்த மாதிரி யாராவது இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பெண்களை வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து ஷாஜகான் என்ன பண்ணுறாரு, அடுத்தடுத்து மேரேஜ் வந்து பண்ணுறாரு. அந்த மாதிரி பண்ணுனா அந்த நாட்டிலிருந்து அடுத்து வந்து போர் வந்து வராது, இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு காரணத்தினால அவங்க வந்து மறுபடியும் வந்து மேரேஜ் எல்லாம் பண்ணுறாரு. டோட்டலாக வந்து 6 மனைவிகள். ஆனால் வந்து அந்த 6 மனைவிகளில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனைவி யார் அப்படின்னா அந்த மும்தாஜ் தான். அவங்க அந்தளவுக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ அன்பாக இருந்திருக்காங்க. மும்தாஜ் மேலே எதுக்காக அந்தளவுக்கு வந்து அவருக்கு காதல் வந்திருக்கு அப்படின்னா, அவங்க வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப வந்து பிரில்லியண்ட்டாகவும் இருப்பாங்களாம். அவங்க அப்ரோச் பண்ணுற விதம் வந்து ரொம்ப அன்பாகவும் ரொம்ப காமாக வந்து பேசுவாங்க, பொறுமையாக இருப்பாங்க, நிறைய ஐடியாஸ் வந்து சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து மும்தாஜ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் எங்கே வந்து சண்டைக்கு போகும் பொழுது போருக்கு போகும் பொழுது அவர் வந்து மும்தாஜ் கூடவே தான் கூட்டிகிட்டு போவார்னா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு வந்து அவங்க பிரில்லியண்ட்டாக வந்திருக்காங்க. நிறையா பிளான் பண்ணி எப்படி வந்து எதிரிகளை வந்து அட்டாக் பண்ணணும், எப்படி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா பிளான் பண்ணி அவங்க சொல்லுவாங்களாம். இவர் தெரிஞ்ச ஐடியாஸும் மும்தாஜ் சொல்லக்கூடிய அந்த ஐடியாஸும் யூஸ் பண்ணி நிறைய வெற்றிகளை வந்து அடைஞ்சிருக்காங்க. எல்லா மனைவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா 1 குழந்தை 2 குழந்தை அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் மும்தாஜுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 குழந்தைகள் வந்து இருந்திருக்கு. 1627 ஜஹாங்கீருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் அவர் வந்து இறந்துடுறாரு. இறக்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய மொத்தம் அந்த இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகான் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவர் வந்து இறந்துடுறாரு. அதற்கு பிறகு ஷாஜகான் வந்து ராஜாவான காலத்தில் சொல்லவா வேணும், சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெற்றிகள் அடைஞ்சவர், இப்போ ராஜாவாக தான் இருக்கார். அப்போ வந்து அவர் இன்னும் பல வெற்றிகள் வந்து குவிப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் மனசில் வந்து பதிஞ்சது. அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் நிறைய வெற்றிகளை வந்து அடைஞ்சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுவாக வந்து ஷாஜகான் எங்கே போனாலும் மும்தாஜ் வந்து அந்த போருக்கு கூட்டிகிட்டு போவாருன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்படி ஒரு நாள் தான் மத்திய பிரதேசில் வந்து புர்ஹான்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து ஒரு போருக்கு வந்து ரெண்டு பேரும் போகிறாங்க. போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாளில் வந்து அந்த ஃபைட்ஸ் வந்து முடிஞ்சிடும், அந்த போர் முடிஞ்சிரும்னு சொல்லி எப்போ போல் ஒரு வாரம் 10 நாள் இல்லை 1 மாதத்தில் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் தான் வந்து போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது மிகப்பெரிய போராக இருக்குது அப்படின்னு சொல்லி. அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டை வந்து நாட்களில் ஆரம்பித்து வாரங்களாகி மாதங்களாகி வருடங்களாகியும் வந்து கண்டினியூவாக போயிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க டெய்லியும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கேம்பில் வந்து ஸ்டே பண்ணி டெய்லி வந்து சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி வந்து 1 இயர் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர் முடியறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருடங்களை நெருங்கிருச்சு. 1 இயருக்கு மேலே அவங்க அங்கே ஸ்டே பண்ணியிருந்த போது
அவங்க மும்தாஜ் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கன்சீவ் ஆகுறாங்க. 13வது குழந்தை முடிச்சு 14வது குழந்தைக்கு வந்து மத்திய பிரதேசில் இருக்கும் பொழுது கன்சீவ் ஆகுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக வந்து டெலிவரி டயத்தில் வந்து மும்தாஜுக்கு வந்து பெயின் வந்துடுது. டெலிவரியும் டக்குன்னு ஆகலை, பட் பெயினும் வந்து நிற்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்திருக்காங்க. அந்த டயத்தில் போரும் நடந்துட்டுருக்கு. ஷாஜகான் வந்து போரையும் பார்க்கணும், ரொம்ப அன்பான மனைவியும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருந்தார். அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் வந்து ஜெயிச்சுட்டு அவர் வின் பண்ணி வரக்கூடிய டயத்தில் கரெக்டாக மும்தாஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்குது, ஒரு பெண் குழந்தை. 14வதாக பிறக்கக்கூடிய பெண் குழந்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிறந்துருது. அதிகமான இரத்தப்போக்குனால மும்தாஜ் வந்து இறந்துடுறாங்க. அதை தாங்க முடியாத ஷாஜகான் வந்து மீளா துயரத்துக்குள்ள ஆளாகிறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே அந்த இடத்துல வந்து இறந்து போன மும்தாஜை வந்து அங்கே மத்திய பிரதேசிலே வந்து ஒரு இடத்துல வந்து அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணிட்டு அங்கே வந்து ஜெயிச்சதை வந்து என்ன பண்ணணும்னு நம்ம நாட்டுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லி நிறைய பேரை வந்து ஆக்ராவுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிடுறாரு. அவர் வந்து ஒரு 8 நாள் வந்து ஒரு இருட்டு அறைக்குள்ளே போய் அடைஞ்சிக்கிட்டு எனக்கு வந்து சாப்பாடு எதுவுமே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு அவர் வந்து ஒரு 8 நாள் வந்து ஒரு இருட்டான ஒரு அறைக்குள்ளே இருந்திருக்காரு. பொதுவாக வந்து ஷாஜகானை பொறுத்த வரைக்கும் அவர் வெளியே வரணும் அப்படின்னா ரொம்பவே வந்து விலை உயர்ந்த ஆபரணங்கள், ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸிங்ஸு, அவருடைய மேக்கப் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் பண்ணிட்டு வருவாராம். ஆனால் மும்தாஜ் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு ஈடுபாடே காட்டாமே இருந்திருக்காரு. 8 நாட்களுக்கு பிறகு வெளியே வந்தவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் எல்லாம் வந்து ஆக்ராவுக்கு வந்து போங்க, நான் வந்து இன்னொரு 6 மாதத்துக்கு வந்து நான் தனிமையில் இருக்க விரும்புகிறேன், என்னை யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அந்த இருட்டறைக்குள்ளேயே போயிடுறாரு. இருட்டறைக்குள்ளே போனவர் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு, அதாவது உயிர் வாழ்கிறதுக்காக வந்து சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு இறந்து போன மும்தாஜாவை நினச்சிக்கிட்டு ரொம்பவே ஃபீலிங்காக இருந்திருக்காரு. அந்த டயத்தில் வந்து அவருக்கு வந்து ரொம்ப கூன் விழுந்துருது, முடியும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாயிருது, அதாவது நரைச்ச முடி வந்துடுது, மீசை தாடி எல்லாமே நரைச்ச அளவுக்கு வந்துடுது. ஆனால் பொதுவாக வந்து ஒரு முடி நரைச்சாலே அவருக்கு வந்து பிடிக்காதான், இமீடியட்டாக வந்து ரிமூவ் பண்ண சொல்லிடுவார். பட் வந்து அவங்களோட ஒய்ஃப் இறந்த ஒரு காரணத்தினால அது எதுவுமே கண்டுக்காமல் அவர் வந்து ரொம்ப சோகத்திலேயே இருந்திருக்காரு. ஒரு ராஜா வந்து சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் அந்த நாடே சந்தோஷமாக இருக்கும். பட் வந்து இவர் ரொம்ப ஃபீலிங்கில் இருந்தனால இந்த நாட்டு மக்கள்னால சந்தோஷமாகவே இருக்க முடியல. அந்த ஜெயிச்ச அந்த வெற்றியை வந்து கூட கொண்டாட முடியாமல் ரொம்ப அமையான அமைதியாகவே அவங்களுடைய அந்த டைம் வந்து இருந்திருக்கு. ஆக்ராலையும் சரி இங்கேயும் சரி கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து போர் புரிஞ்சு அதில் ஜெயித்த வெற்றியை கூட கொண்டாட முடியாத துயரத்துக்கு இந்த நாடே வந்து உள்ளாயிடுச்சு. அப்புறம் 6 மாதம் கழித்து அவருக்கு திடீர்னு வந்து ஒரு ஞாபகம் வருது. அது என்ன அப்படின்னா, மும்தாஜ் வந்து உயிரோடு இருக்கும்பொழுது அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வந்து நான் எப்படி இருந்தாலும் இறந்துருவேன், என்னுடைய இறப்புக்கு வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு கல்லறை கட்டுவீங்க, அந்த கல்லறை வந்து இப்போ மட்டும் இல்லை 1000 வருடங்கள் ஆனாலும் அது வந்து சிறப்பாக பேசப்படணும், அந்த மாதிரி என்னுடைய கல்லறை வந்து கட்டணும், எனக்காக வந்து நீங்கள் இதை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க உயிரோடு இருக்கும்போது கேட்டது திடீர்னு வந்து அவருக்கு ஞாபகம் வந்தது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த 6 மாதம் உள்ளே இருந்த அந்த இருட்டறையை விட்டு வெளியில் வராரு. வெளியே வந்ததுக்கப்புறம் முதல்ல வந்து நேராக நம்ம ஆக்ராவுக்கு போகணும், அங்கே போய் நம்மளுடைய இடத்துல வந்து மும்தாஜுக்காக ஒரு பெரிய ஒரு மாளிகை மாதிரியான ஒரு சமாதி வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அந்த டயத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மத்திய பிரதேசில் புதைக்கப்பட்ட அவங்க மும்தாஜினுடைய பாடியை எடுத்துகிட்டு போய் ஆக்ராவில் வந்து புதைக்கும்படியாக கட்டளையிடுறாரு. முதல் முறையாக வந்து மத்திய பிரதேசில் புதைச்சிட்டாங்க புர்ஹான்பூரில், அங்கிருந்து எடுத்துகிட்டு போய் 2வது முறையாக ஆக்ராவில் வந்து அந்த எந்த இடத்துல நம்ம கட்டணுமோ அதுக்கு பக்கத்தில் வந்து புதைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல ஆக்ராவில் வந்து புதைச்சிடுறாங்க. இப்போ வந்து ஆக்ராவில் எந்த இடத்துல வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. யோசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த யமுனை நதிக்கரையில் பக்கத்தில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சமாதி வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துல அவருக்கு சொந்தமான நிலம் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் வந்து அவரோட நண்பரான ஒருத்தட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. யமுனை நதிக்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து அவருடைய நண்பரோட தான் இருக்குது, அதனால் அவர் நண்பர்கிட்ட கூப்பிட்டு இந்த இடம் வந்து எனக்கு வேணும், உன்னால் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர் ஒரு பெரிய ராஜாவாச்சே, இவருக்கு வந்து மறுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு நண்பரும் சரி நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இனாமாவே வச்சுக்கோங்க ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் வந்து ஒரு ராஜாவாச்சே, இவர் போய் வேறு ஒருத்தட்ட இலவசமாக வாங்க முடியுமா? அதனால் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய 2 நிலமும் ஒரு பெரிய கோட்டையும் வந்து ஒரு நண்பருக்கு கொடுத்துட்டு அந்த பணத்துக்கு ஈக்குவலாக அந்த கோட்டையெல்லாம் கொடுத்துட்டு
அந்த இதுக்கு ஈக்குவலாக வந்து இந்த யமுனை நதிக்கரையில் இருக்கக்கூடிய லேண்டை வந்து ஃபஸ்ட்டு வாங்குறாரு. வாங்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே வந்து நம்ம ஒரு பெரிய நினைவு சின்னத்தை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஆர்கிடெக்டர் வந்து கூப்பிட்றாரு. இந்த ஆர்கிடெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமை வாய்ந்தவங்களாக இருக்கணும், அதை வந்து கட்டி கொடுக்கறதுக்கும் பிளான் பண்ணுறதுக்கும் வந்து திறமையான ஒரு இன்ஜினியர்ஸ் மாதிரி இருக்கணும்னு சொல்லி எல்லா நாட்டிலேருந்தும் அழைப்பு சொல்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் வந்து ரீச் ஆகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எந்த மாதிரி டிசைனில் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவரும் சரி வாங்க, நான் எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நினைவு சின்னத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் நேராக யமுனை நதிக்கரையை வந்து காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே அந்த ஆர்கிடெக்டுக்கெல்லாம் வந்து பயங்கரமான ஷாக். எதனால் அப்படின்னா, ஒரு நதிக்கு பக்கத்தில் இவ்வளோ பெரிய அழியாத நினைவு சின்னத்தை கட்டுறது வந்து இம்பாசிபிள். அது ஏன் அப்படின்னா, தண்ணி வந்து எப்போ வேணாலும் அதிகமாகலாம், அது உள்ளே வரலாம், கீழே வந்து நம்ம ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் வந்து இல்லை, எங்கே வந்து தோணுனாலும் மண்ணாக தான் இருக்குது, இந்த இடத்துல நம்ம எப்படி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து ஷாக்கு. அதனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஷாஜகான்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி, ராஜா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, நம்ம வந்து மணல்லாம் இருக்குது இந்த இடத்துல, இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பில்டிங் வந்து நம்ம கட்ட முடியாது, வேற ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க, நீங்க எந்த டிசைன் சொல்றீங்களோ அதை நாங்கள் கட்டி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அந்த டீமே வந்து சொல்லுது. ஆனா இவர் வந்து இவர் வந்து ஒரு ராஜாவாச்சே, இவரோட திங்கிங் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கறதுல மட்டும்தான் ஒரு குறிக்கோளா இருந்தனால, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இந்த இடத்துலதான் வந்து எனக்கு அந்த நினைவு சின்னம் வேணும், இந்த யமுனை நதிக்கரையை ஒட்டி தான் வேணும், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு பிளான் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாய விடுறாரு. இவங்களும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப ஆழ்ந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடைசியாக வந்து ஒரு தீர்வு காண்றாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த கரையில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா வந்து மேலே கட்டக்கூடிய பெரிய பில்டிங்கை தாங்குற அளவுக்கு பெரிய பேஸ்மெண்ட் போடணும்னு சொல்லி அங்கே வந்து நம்ம குழி தோண்டி பார்க்கலாம், பாறை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும், அங்கேருந்து நம்ம எழுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வந்து குழி தோண்டி பார்க்குறாங்க. பெரிய குழியாக வந்து தோன்றுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளுக்கெல்லாம் பார்த்தா சின்ன சின்ன குழியாக தான் வந்து வானம் தோன்றுறது அப்படின்னு சொல்லுவோம், பட் வந்து அவங்க வானம் தோன்றது மாதிரி இல்லாமல் பெரிய கிணறுகள் மாதிரி வெட்ட ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ஒரு கிணறு வெட்டி பார்க்கும் பொழுது எல்லாம் தோன்றுறாங்க மணலாக தான் வருதே தவிர அதில் பாறைகளே வரல. ஸோ இருந்தாலும் வந்து அவங்க மனம் தளராது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து நம்ம பாறையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ தூரத்தில் போகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த பேஸ்மெண்ட் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக தோண்டி தோண்டி கடைசியில் வந்து பாறையையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதற்கு பிறகு அங்கே சுற்றி இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட் எங்கெங்கெல்லாம் வரணுமோ அங்கே சுற்றியும் வந்து கிணறுகளாக வந்து தோண்டிட்டு வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு தண்ணி வரும், ஒரு இடத்துல மணல் வரும், அந்த மாதிரி எல்லாத்தையும் தாண்டி அந்த பேஸ்மெண்ட் ஃபுல்லுமே போடுற அளவுக்கு கிணறுகளாக தோன்றாங்க. கிணறுகளாக தோண்டதுக்கு பிறகு அந்த குழியை ஃபுல்லாக நிரப்பணும் இல்லையா, அதுக்கு வந்து சின்ன கற்கள் பெரிய கற்கள் பாறைகள்னு சொல்லி எல்லாமே கலந்து பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங் பண்ணி ஒரு வழியாக பேஸ்மெண்ட் வந்து போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் வந்து பிளான் வந்து என்ன அப்படின்றது வந்து ராஜாட்ட போய் கேட்கணும். பேஸ்மெண்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், உங்கள் பில்டிங் வந்து எந்த டிசைனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போய் ஷாஜகான்கிட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து ஷாஜகான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருடைய டிசைனை வந்து அவர் சொல்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே சைடில் இருக்கக்கூடிய நான்கு பில்லர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து மினரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பில்லர்கள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த டவரை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா ஜஹாங்கீரோட சமாதியிலிருந்து எடுத்துக்கோங்க, அந்த டிசைன் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மெயின் பில்டிங்காக இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பார்ட் வந்து என்னுடைய தாத்தா அக்பருடைய சமாதியிலிருந்து டிசைன் எடுத்துக்கோங்க. மே ரவுண்டாக வந்து டாப்பில் வரக்கூடிய டூம் வந்து என்னுடைய மாமா டேனியல் மிர்சா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவருடைய சமாதியிலிருந்து அந்த டிசைன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதனால அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டோட்டலாக இந்த எல்லா பில்டிங்ஸில் இருக்கக்கூடிய அந்த சமாதியில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பில்லர் ஒரு பக்கத்துலேருந்து எடுத்து சைடில் வந்து பில்லர் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறாங்க, சென்டரில் பில்டிங் ரெடி பண்ணுறாங்க, அதுக்கு மேலே வந்து இந்த டூம் வந்து ரெடி பண்ணுறாங்க. இதை ரெடி பண்ணி டிசைன் பண்ணி இவர்கிட்ட வந்து காமிக்கும் போது இவருக்கு வந்து டோட்டலாக வந்து வேற லெவலில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வேறு வேறு டிசைனுங்களை நிறைய டிசைன்ஸில் வந்து அவங்க டிசைன் பண்ணி காமிக்கும்போது அது எதுவுமே வந்து ஷாஜகானுக்கு பிடிக்காமல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்லி நிறைய சொல்லி கடைசியில் தான் வந்து இந்த பிளான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இந்த அவர் சொன்ன கலரைகள்லேருந்து இந்த டிசைன்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணவும் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு.
ஸோ வந்து சரி இந்த பிளானே ஓகே, இதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பில்டிங்கை வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக வந்து ஷாஜகானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னா, அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும், வந்து பசியார வயிறார சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைப்பார். ஸோ வந்து வேலைக்கு வந்த மக்கள் வந்து நல்லா சாப்பிட்டு திருப்தியாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருனா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்க எல்லா ஃப்ரூட்ஸும் காய்கறிகள் உணவு எல்லாம் என்ன கிடைக்குதோ எல்லாமே வந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு. அதே மாதிரி இவங்க வந்து வேலை செய்கிறவங்களுக்கு தேவையான சாப்பாடு, கிட்டத்தட்ட 20,000 மக்கள் வந்து வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு டெய்லியும் சாப்பாடு தண்ணியெல்லாம் எவ்வளோ வேணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு சாப்பாடையும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள்லேருந்து கொண்டு வர்றாங்க. ஆனால் இங்கே என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து மட்டுமே நினைச்சாரே தவிர, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடிய சாப்பாடுலாம் எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு சாப்பாடு இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை வந்து மறந்துடுறாரு. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு வந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் அந்த மக்களுக்கு வந்து வறுமை வந்து வர ஆரம்பிச்சிருது. எதனாலன்னா, அங்கே இருக்க சாப்பாடெல்லாம் இவங்க இங்கே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு பத்தாமல் போயிடுது இல்லையா, அதனால் வந்து அந்த பிரச்சனை வரவும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ராஜாவுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு வந்து அவர் என்ன சொல்கிறாரு, இப்படி ஒரு காரியத்தை வந்து நம்ம தெரியாமல் பண்ணி அந்த மக்களை வந்து வறுமையில் வாட்டிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி, அப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எல்லாமே நம்மளுடைய பேரரசு தான் இருக்குது, ஸோ எல்லா ஊர்களில் இருந்தும் அங்கே மக்களுக்கு தேவையான பொருட்களை போக மிச்சம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்துங்கன்னு சொல்லி, அப்போ நாடே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் செழிப்பாகவும் இருந்துட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே இந்த சாப்பாடு பஞ்சமெல்லாம் எதுவுமே எந்த ஊரில் இல்லாமல் ஒரு வழியாக வந்து அந்த பில்டிங் வந்து கட்டி முடிச்சிடுறாங்க. கட்டி முடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை கற்கள், அந்த சலவை கற்கள்னு சொல்லக்கூடிய மார்பிள்ஸ்னால தான் கட்டணும்னு சொன்னனால, அந்த மார்பிள்ஸ் வந்து ராஜஸ்தானில் தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக, சாரி இந்தியா ஃபுல்லாக தேடி அவர் கண்டுபிடிக்கிறாரு. இந்த மார்பிள்ஸ்க்கு பேர் வந்து மக்ரானா மார்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியா ஃபுல்லாக தேடி எங்கேயுமே கிடைக்காம கடைசியில் ராஜஸ்தானில் ஒரு பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி, அங்கிருந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து வெளியே வந்து வெளிநாட்டுக்கோ இல்லை உள்நாட்டுக்கோ வந்து யாருக்குமே விற்பனை பண்ணக்கூடாது, அது எவ்வளோ ஆனாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அது வந்து எல்லா மார்பிள்ஸும் ஆக்ராவில் எனக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறதுனால எல்லா மார்பிள்ஸும் அவரோட அந்த தாஜ்மஹாலை நோக்கி போக ஆரம்பிச்சிருது. அதுக்குண்டான அமௌண்ட்டை வந்து அவர் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்றாரு. அதற்கு பிறகு அதில் வந்து இருக்கக்கூடிய முத்துக்கள், அந்த வைரங்கள், அது மட்டும் இல்லாமல் அங்கே கூட இருக்கக்கூடிய டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கணும், ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தனால, இந்தியா மட்டும் இல்லாமல் பக்கத்து நாடுகள், கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நாடுகள், பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருந்தும் விதவிதமான டிசைன்ஸ் வந்து கொண்டு வந்து தான் அந்த தாஜ்மஹாலானது வந்து கட்டப்பட்டுச்சு. இந்த மார்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டன் கணக்கில் இருக்கும் வெயிட்டு, ஸோ அது வந்து அங்கிருந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்துறதுக்காக வந்து நம்ம ஆட்கள்னால கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து ஆயிரக்கணக்கான யானைகளை யூஸ் பண்ணி அந்த மார்பிள்ஸை வந்து ராஜஸ்தான்லேருந்து ஆக்ராவுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாரு. அந்த மார்பிள்ஸில் இருக்கக்கூடிய டிசைன்ஸுக்கு வந்து பேர் பார்த்தீங்கன்னா பியட்ரா டியூரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அழகான கற்கள் பதித்த ஒரு மார்பிள்ஸான ஸ்டோன்ஸ் வந்து அது. அதனால் வந்து வெரிய மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து அதை வந்து கொண்டு வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, எல்லாமே கொண்டு வந்து நம்ம ரெடி பண்ணுறாங்க, அதை வந்து எப்படி ஒட்டியிருப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து சிமெண்ட்டு அது இதுன்னு நிறைய வெரைட்டிஸ் வந்து வந்துருச்சு. அந்த காலத்தில் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எதுவும் இல்லாதனால எதை வச்சு ஒட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். அதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஒட்டுறதுக்கு வந்து அவர் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி எதுவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. எதனால் அப்படின்னா, இது வந்து சில வருஷத்துக்கு கிடையாது, பல நூறு வருடங்களுக்கு இந்த நினைவு சின்னம் வந்து இருக்கணும் அப்படின்றனால அதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பசை வேணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டனால சயின்டிஸ்ட் வந்து ரொம்பவே யோசிச்சு கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்டதான் ஒரு பசை. அதுக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஷீரா, லெமன் ஜூஸ், அப்புறம் மார்பிள் பவுடர், இது மூணுமே யூஸ் பண்ணி ஒரு பசை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பசை வந்து இருக்கிறதுலே வந்து ஹை குவாலிட்டியான அதை ஒட்டும் திறன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத அதில் வந்து கண்டுபிடிக்கிறனால அதை யூஸ் பண்ணி தான் டோட்டல் தாஜ்மஹாலவே வந்து அவங்க கட்டியிருக்காங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் அந்த தாஜ்மஹால் ஏதாவது டேமேஜஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து அப்ளை பண்ணி ஒட்ட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பசையை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு வழியாக வந்து 1654 வந்து தாஜ்மஹால் முழுமையாக கட்டப்பட்டு அதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நம்ம ஷாஜகான் வந்து வராரு. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க மனைவியினுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மும்தாஜ் மஹால் அப்படின்றதுனால அதில் முன்னாடி இருக்கிற மும்மை விட்டுட்டு
இந்த தாஜ்மஹால் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பேராக வைக்கலாம்னு சொல்லி தாஜ்மஹாலாக பேர் வைக்கிறாரு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்குன்னு வந்து சாரம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா. சாரம் அப்படின்னா மரக்கட்டைகளை கட்டி கட்டி மேலே நம்ம வீடியோலாம் கட்டும்போது பார்த்துருப்போம், கொத்தனார் வந்து மேலே மரத்து மேலே நின்று தான் வீடியோ கட்டுவார். அந்த மாதிரி சாரம் போட்டிருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட வந்து 1 இயர் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து வியக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த தாஜ்மஹால். அந்த பில்லரினுடைய டிசைன்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், அதுக்கு பேர் வந்து மினரேட்ஸ், ஓகேங்களா. அந்த பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பாக கட்டியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா அந்த பில்லர் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா எக்ஸாக்டாக 90 டிகிரியில் இருக்காது, கொஞ்சம் வெளிப்புறமாக சாஞ்ச மாதிரி தான் அந்த பில்லரை வந்து கட்டியிருப்பாங்க. நீங்கள் நல்லா உத்து பார்த்தா தெரியும். இன்னொன்று டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காகவும், இன்னும் வந்து சில இயற்கை சீற்றங்கள் வந்தால் அது வந்து எந்த ஒரு சேதமும் ஆகக்கூடாது, அதாவது வந்து தாஜ்மஹால் சேதம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பில்லரை வந்து ஒரு நூல் சாஞ்ச மாதிரி கட்டுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிலநடுக்கமோ இல்லை வந்து ஒரு வெள்ளமோ வந்துச்சு, ஒரு நில அரிப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பில்லர் வந்து சாஞ்சா வெளிப்புறமாக மட்டும்தான் சாயணும், உள்புறமா அந்த தாஜ்மஹால் மேலே சாஞ்சு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவர் கான்சன்ட்ரேட்டாக இருந்தார். எதனால் அப்படின்னா வெளிப்புறமா 4 பில்லர்கள் விழுந்தாலுமே நடுவில் இருக்கக்கூடிய பில்டிங்க்கு வந்து எதுவுமே ஆகாது, அதனால் வந்து அந்த பில்லர்ஸை வந்து வெளிப்புறமா லைட்டாக சாஞ்ச மாதிரி அந்த காலத்துலேயே வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தாஜ்மஹால் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா, டோட்டலாக வந்து இந்த தாஜ்மஹால் வந்து 4 கலரில் தெரியும். 4 கலரில் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். விடிய காலை வந்து சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது வந்து அதிகாலையில் வந்து டார்க் ஷேடோ கலரில் தெரியும். சூரியன் உதிச்ச பின்பு, அதாவது கரெக்டாக சூரியன் வந்து மேலே வர டயத்தில் பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பும் லைட் மஞ்சள் கலந்த ஒரு கலரில் வந்து தெரியும். மத்தியான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு வெள்ளை கலரில் தெரியும். சூரியன் மறையும் பொழுது பார்த்தீங்கன்னா கோல்டன் எல்லோ கலரில் தெரியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாஜ்மஹாலுடைய ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நாங்கள் வந்து சாயங்காலம் போயிருந்தோம், இந்த கோல்டன் எல்லோ கலரில் சூப்பராக பார்த்தோம். சரி, இதுக்கப்புறம் வந்து இந்த தாஜ்மஹாலை வந்து அடிக்கடி அவர் பார்க்கறதுக்காக இந்த ஆக்ரா கோட்டையிலிருந்து விசிட் பண்ணுறதுக்காக போவார். அதை வந்து அடிக்கடி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார். இதுக்கு வந்து ஏகப்பட்ட காசு வந்து அவர் செலவு பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இதை வந்து அவருடைய மகனான அவுரங்கசீப் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்பொழுது இப்போ ஷாஜகான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மனைவியோட ஞாபகமாக வந்து நம்ம வெள்ளை கலரில் தாஜ்மஹாலை கட்டியாச்சு, சரி யமுனை நதிக்கு அந்த பக்கத்தில் நம்மளுக்கு கருப்பு கலரில் ஒரு தாஜ்மஹால் வந்து சின்னதாக கட்டலாம், அங்கே வந்து நம்ம அப்பப்போ அங்கேருந்து நம்ம அந்த தாஜ்மஹாலை வந்து பார்க்கலாம், அதுக்கு நடுவில் வந்து யமுனை நதிக்கரை கடக்கிறதுக்கு வந்து ஒரு பாலம் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன் பண்ணுறாரு. அதுக்கு வந்து ஒரு பிளானும் பண்ணுறாரு. அந்த பிளான் பண்ணது வந்து நம்ம அவுரங்கசீப்புக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அவருடைய மகனான அந்த அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த மன்னனாகக்கூடிய டைம் வந்தவும் அவர் பதவி ஏற்றுக்கிட்டாரு. பதவி ஏற்றதுக்கப்புறம் இவர் வந்து விட்டோம்னா இருக்கிற கஜானாவில் இருக்கக்கூடிய மிச்ச பணத்தையும் காலி பண்ணிடுவார். நம்மளுக்கும் அப்புறம் மக்களுக்கும் வந்து பணமே இருக்காது அப்படின்ற ஒரு காரணத்தினால என்ன பண்ணுறாருன்னா ஷாஜகானை வந்து கைது பண்ணி அந்த ஒரு ஆக்ரா கோட்டைன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆக்ரா கோட்டையில் ஒரு கோட்டையில் வந்து இவரை வந்து அடைச்சிட்றாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய பிளேஸ் இருக்கும், ஒரு சின்ன ஹோல்ஸ் வழியாக ஒரு ஜன்னல் வழியாக மட்டும்தான் இவர் வந்து அந்த தாஜ்மஹாலை பார்க்கும்படியாக ஒரு பிளான் ஒரு பிளேஸை வந்து கொடுத்துட்றாரு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவுரங்கசீப் கிட்ட ஷாஜகான் வந்து கேட்குறாரு, நீ வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்ட பரவாயில்ல, நான் வந்து என்னுடைய மனைவியை வந்து ரொம்ப நேசிக்கிற காரணத்தினால நாங்கள் சாகும் வரைக்கும் என்னுடைய உயிர் பிரியும் வரைக்கும் நான் தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டே தான் சாகணும், அதனால அது மாதிரியான ஒரு இடத்துல வந்து என்னை ஜெயிலில் போடு அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டிருக்காரு, ஒரு வேண்டுகோளாக கேட்டிருக்காரு. அதனால அவுரங்கசீப் வந்து ஒரு ஜன்னல் வழியாகவும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வழியாக பார்க்குற மாதிரியான ஒரு இடத்துல வந்து ஷாஜகானை வந்து கைது பண்ணி ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சிடுறாரு. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷமாக ஜெயிலில் இருந்ததுக்கு பிறகு அவருடைய 74வது வயதில் ஷாஜகான் வந்து இறந்து போயிடுறாரு. அதோட இந்த தாஜ்மஹாலோடைய சகாப்தம் வந்து முடிஞ்சிருது. அதற்கு பிறகு அவுரங்கசீப் வந்து ஆண்டு அந்த மக்களெல்லாம் வந்து அவர் பார்த்துட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த முகலாய பேரரசர்கள்லேருந்து அடுத்தடுத்த அரசர்கள் வந்து கைப்பற்றிடுறாங்க. கடைசியில் பிரிட்டிஷ் வந்து இதை கையாண்டுட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் வந்து தாஜ்மஹாலை வந்து அவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த வைரம் வைடூரியத்தெல்லாம் வந்து சுரண்டி எடுத்திருக்காங்க. அதாவது வந்து முகலாயர்கள்ருந்து அடுத்த அரசர்கள்ட்டெல்லாம் மாறிச்சு பார்த்தீங்களா, அந்த டயத்துலேயே வந்து நிறைய வைரங்கள் வைடூரியங்கள் வந்து கொள்ளையடிக்கப்படுது. மிச்சம் மீதி இருக்கிறத வந்து பிரிட்டிஷ்காரங்க இருக்கும்போது அவங்களும் வந்து கொள்ளையடிச்சுட்டு, சரி இதுக்கு மேலே நம்ம சுரண்டுனோம்னா நல்லா இருக்காது,
இது வந்து காதல் சின்னத்தை வந்து நம்ம இப்படியே விட்டுறலான்னு சொல்லி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி இப்போ வரைக்கும் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை பார்த்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. இதனுடைய பிரம்மாண்டத்தை வந்து நம்ம வாயால் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வந்துட மாட்டோமா, இந்த தாஜ்மஹாலை வந்து நம்ம பார்த்துட மாட்டோமான்னு எனக்கு ஒரு ஏக்கம் ரொம்ப காலமாக இருந்தது. அதை வந்து இப்போ நான் வந்து பார்த்துட்டேன். நிறைய பேரோட வீடியோவில் வந்து நீங்கள் தாஜ்மஹாலுக்குள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து பிரத்யேகமாக அதையும் வந்து நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து தாஜ்மஹாலுக்கு உள்ளுக்குள்ள வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். உள்ளுக்குள்ள வந்து ஒரு சின்ன சவுண்ட் விட்டாலே பயங்கரமாக எக்கோ அடிக்கும், அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன் தான் அது. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா, தாஜ்மஹால் உள்ளுக்குள்ளே மும்தாஜினுடைய சமாதியும் ஷாஜஹானுடைய சமாதி ரெண்டுமே வந்து உள்ளே இருக்குது. அதை சுற்றி வந்து நம்ம ப்ரே பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தாஜ்மஹால் கட்டி முடித்ததுக்கு பிறகு ஆக்ராவில் புதைக்கப்பட்ட அவங்களுடைய பாடி எடுத்து தாஜ்மஹாலுக்குள்ளுக்குள்ளே அந்த சமாதி கட்டி அதுக்கப்புறமா புதைக்கிறாரு. டோட்டலாக வந்து அவங்களுடைய பாடியை டோட்டலாக 3 தடவை வந்து எடுத்து புதைச்சிருக்காங்க. முதல் முறை வந்து மத்திய பிரதேசில், 2வது முறை வந்து ஆக்ராவில் புதைக்கிறாங்க, அதை தோண்டி எடுத்து 3வது முறையாக தாஜ்மஹால் கட்டி முடித்து கடைசியாக அங்கே புதைச்சி அதுக்கு மேலே வந்து அந்த சமாதியை கட்டியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம மேலால் பார்த்துட்டு இருக்கக்கூடியது வந்து உண்மையான சமாதி கிடையாது, இது வந்து ஒரு டூப்ளிகேட் சமாதி தான். ஒரிஜினல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு கீழே அடித்தளத்தில் வந்து இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர், அதாவது அண்டர் கிரவுண்டில் வந்து இருக்குது. அது வந்து நம்ம பார்க்குறதுக்கு எல்லா நாட்களும் அனுமதி கிடையாது. வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் ஒரு 3 நாட்கள் மட்டும்தான் அந்த அடித்தளத்தில் நம்ம போய் பார்த்து வழிபாடு பண்ணுறதுக்கு வந்து அனுமதி இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொடெக்டிவாக, ரொம்ப சேஃப்டியோடு தான் பண்ணுவாங்க. கீழே போய் பூஜை புனஸ்காரங்கள் மாலைகள்லாம் போட்டு வழிபாடு பண்ணுவாங்க. அது வந்து கரெக்டாக நான் சொன்ன மாதிரி வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் 3 நாட்கள் மட்டும்தான் அனுமதி இருக்குது. ஷாஜஹான் இறந்த பிறகு அவருடைய பாடியை வந்து புதைக்கிறதுக்கு தனியாக வந்து நம்ம செலவு பண்ணி ஒரு பெரிய சமாதியெல்லாம் கட்ட முடியாதுன்னு சொல்லி அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுடைய மனைவியான மும்தாஜ் பக்கத்துலேயே இவருடைய சமாதியும் கட்டி உள்ளே வந்து புதைச்சிடுறாரு. அந்த 2 சமாதியும் தான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த 2 சமாதியில் எது மும்தாஜோடது எது ஷாஜஹான்றது உங்களுக்கு டவுட் வரலாம். முன்னாடி பெருசாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மும்தாஜினுடையது, சின்ன சமாதி வந்து ஷாஜஹானுடையது. நம்ம வந்து சமாதியை பார்த்துட்டு இப்போ வெளியில் வந்து போயிட்டுருக்கோம். பொதுவாக வந்து மற்ற எந்த சேனல்லையும் வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிறத வந்து காமிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து பிரத்யேகமாக எடுத்திருக்கோம். ஸோ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம இங்கே தாஜ்மஹால் உள்ளேருந்து வெளியில் போயிட்டு, நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த கருப்பு கலர் தாஜ்மஹால் வந்து அவர் கட்டலான்னு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அதுக்கு உண்டான பேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அந்த பேஸ்மெண்ட்டையும் காமிக்கிறேன், அந்த யமுனா நதிக்கரையும் காமிக்கிறேன், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் பாருங்கள். டோட்டலாக தாஜ்மஹாலை பற்றி A to Z எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணி அந்த ஸ்டோரி ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்கேன். சரி, இப்போ உங்களுக்கு நான் வந்து அந்த அவுட்ரு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த யமுனை நதிக்கரையை ஒட்டி அந்த கருப்பு தாஜ்மஹால் கட்டினதுக்கு உண்டான ஒரு பேஸ்மெண்ட்டும் போட்டிருக்காரு, அதையும் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த தாஜ்மஹாலுக்கு பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா அந்த யமுனை ஆறு வந்து ஓடுறது உங்களுக்கே தெரியும். இந்த யமுனை ஆற்றை தாண்டி அந்த இடத்துல ஒரு கரை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து கருப்பு கலர் தாஜ்மஹால் வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டெல்லாம் வந்து அந்த காலத்திலே போட்டிருக்காரு. ஷாஜஹான் வந்து அது போடும் பொழுது பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. எதனால் அப்படின்னா, இந்த தாஜ்மஹால் வந்து பார்த்தீங்கன்னா பல மில்லியன் அமௌண்ட்டு வந்து செலவு பண்ணி கட்டியிருக்காரு. சரிங்களா, அப்ராக்சிமேட்டாக வந்து நம்மளுடைய மணியில் சொல்லணும் அப்படின்னா 5,000-6,000 crores மேலே செலவு பண்ணி இந்த தாஜ்மஹாலை வந்து கட்டியிருக்காரு. ஸோ கஜானாவில் இருக்கிற எல்லா அமௌண்ட்டும் வந்து இவரே காலி பண்ணிடுவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பு தாஜ்மஹால் கட்டும் பணியை வந்து அவுரங்கசீப் வந்து அப்படி நிறுத்திட்டாரு. ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல தான் வந்து நீங்கள் பார்க்கலாம் கருப்பு தாஜ்மஹாலை வந்து கட்டலான்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் போட்ட அந்த வியூ வந்து அங்கே தெளிவாக தெரியும்.
இதுதான் வந்து அந்த யமுனை ஆறு. நீர்வளம் வந்து பக்கத்திலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யமுனை ஆற்றுக்கு பக்கத்திலேயே காதலின் சின்னமான தாஜ்மஹாலை கட்டியிருக்காரு நம்ம ஷாஜஹான். பொறுமையாக இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. பொதுவாக வந்து எல்லோரும் வந்து ஓவராலாக இதுதான் தாஜ்மஹால், ஷாஜஹான் வந்து மும்தாஜுக்காக கட்டினாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. நம்மளும் வந்து சிம்பிளாக முடிக்காமல் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்டோரி தெரியணும், எப்படி வந்து தாஜ்மஹால் உருவாச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம வந்து மெனக்கெட்டு இந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லாக வந்து ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு கன்வே பண்ணி கொடுத்துருக்கேன். வெளியிலேயே எப்படி இருக்குது, உள்ளே எப்படி இருக்குது, அப்புறம் வந்து பின்னாடி காட்டப்பட்ட அந்த பேஸ்மெண்ட்டு, அந்த பிளாக் கலர் தாஜ்மஹால் காட்ட போட்ட பேஸ்மெண்ட் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்காக காமிச்சிருக்கேன். அதனால் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த ஹிஸ்ட்ரி தெரியாதவங்க நிறைய பேர் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா இன்னும் லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வேறு வேறு வீடியோஸ்கள் வந்து இப்போ பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஆக்ராவிலிருந்து அடுத்தடுத்த பிளேஸு நம்ம காசிக்கு வந்து போனது, அங்கே வந்து பிணங்கள் எரிக்கக்கூடிய ஒரு இடம் மணிகர்ணியா காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பிளேஸும் வந்து நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போட போகிறோம். அதனால் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.